ஏழு ஜென்மம் புண்ணியத்தினுடைய பராபலனால மட்டும்தான் சிவசிவன்ற வார்த்தை உள்ள நுழையும், சிவன் கோயிலை மிதிக்க முடியும், சிவ சம்பிரதாயத்தை சார முடியும். இல்லைன்னா அவங்க எல்லாம் செய்ய முடியாது. சிவசிவ என்கிற தீவினையால, சிவசிவ என்றிட தீவினை மாலும், உடனே அழிஞ்சு போட சிவசிவனா. இதே இப்ப இல்லப்பா, அப்பெல்லாம் கால் கை தெரியாத பட்டதுன்னு என்ன பண்ணுவாங்க, சிவசிவன்வாங்க. காரணம் அந்த பாவம் அப்பவே அழியுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா இப்போ சாரி, ஆனா அப்பெல்லாம் தப்புன்னா ஒரு தப்பு அப்பவே கழியணும்னா சிவசிவன்ற வார்த்தை மட்டும்தான். அப்ப அந்த சிவசிவன்ற வார்த்தை பாவத்தை அழிக்குது, சிவசிவன்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்குது. சிவசிவன்னு சொல்லும் பொழுதே நமக்கு உயர்ந்த அந்தஸ்தல கொண்டு போய் நிறுத்துதுன்ற மந்திரத்துக்கு உண்டான பிரம்மமே முதலாகியவன். படைச்ச பிரம்மாவனை கும்பிட்டு என்ன பண்ண போற, அடுத்தடுத்து புறக்க ஆசையா? இந்த வாழ்க்கை வாழ்த்த விட நம்மளுக்கு அப்படின்னு சலிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஏண்டாயப்பா இந்த படைப்பு படைச்சிட்டேன்னு தெரியல. அந்த பாடாலப்பன் பிரம்மதேவன் படைச்ச எழுத்து இது.